ஹாய் வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். பல கஷ்டங்கள் சோகங்கள் மத்தியில் ஈர்ப்பு விதி பயிற்சி செய்யலாமா, இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு நபர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் வந்து தன்னோட கோல்காக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கு சம்மந்தப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ அவங்க ரொம்ப சோகத்தில் மூழ்கியிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கே போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க அதில் இருந்து மீளாமல் திரும்ப ஈர்ப்பு விதி பயிற்சியை ஏதாவது ஒரு இலக்குக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையானது ஆறுதல் மட்டும்தான் தேவை. அந்த ஆறுதல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஃபஸ்ட்டு அமைதி, அடுத்து தூக்கம், அடுத்து நிம்மதி. இதுதான் உங்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்கும். வேறு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மூணுமே இருந்தால் உங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க, அடுத்து முடிஞ்ச அளவுக்கு தூங்குங்க, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டால் உங்களுக்கு அந்த நிம்மதி தானாகவே கிடைச்சிரும். ஏன் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சி தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தால் உங்களால் உங்களோட இலக்குக்கு தேவையான சக்தியை கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் உங்கள் சக்தியை தானாக உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு நிறைய சக்தி போதில்ல, நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது இன்னும் உங்களுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனை தான் நீங்கள் சந்திக்க நேரிடும். ஏன் அப்படி நடக்குது? நான் தான் அந்த சோகத்தை விட்டுட்டு எனக்கு அடுத்த கோல் வேணும்னு நினைக்கிறேனே, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினைக்க மட்டும்தான் செய்கிறீங்க, இன்னும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலை. ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு உங்களோட அதிர்வலைகள் தான் சக்தியாக செயல்பட்டுட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும், ஆனால் உங்களோட அதிர்வலைகளே தான் அது சக்தியாக உபயோகப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்போது உங்களோட வெளிப்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்கள் என்ன தான் வந்து நான் அடுத்த இலக்கை வந்து நான் அந்த டைமில் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும், அதில் இருந்து நீங்கள் முழுசாக மீண்டு வரணும். ஏன்னா ஈர்ப்பு விதி பயிற்சி எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்காக இருந்தாலும் சரி, உங்களோட மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக உங்களோட இலக்கை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப சோகமாக நெகட்டிவாக உங்களோட சக்தியை வந்து விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் இன்னும் அதிகமாக நெகட்டிவ் விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் காலத்துக்கு உங்களோட ஈர்ப்பு விதி பயிற்சியை அப்படியே விட்டுட்டு, எவ்வளோ மாதமாகும், ஒரு மாதம் ஆகும் இல்லை ரெண்டு வாரம் ஆகல, அதிலிருந்து மீண்டு வர எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, முதல்ல அதிலிருந்து மீண்டு வந்துடுங்க. ரொம்ப உங்களோட மனதை ஆறுதல் படுத்திக்கோங்க, அமைதிப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கோ அப்பெல்லாம் தூங்க ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் தூக்கம் மட்டும்தான், தூங்கிடுங்க. அப்போ உங்களுக்கு தானாகவே உங்களோட மனம் என்ன ஆகும் அப்படின்னா, அமைதி நிலைக்கு வந்துடும். அப்போ திரும்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இலக்குகளை மேனிஃபெஸ்ட் சந்தோஷமாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கையும் உங்களோட கோல்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் நீங்கள் சோகத்துக்கு போகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுடுங்க. எந்த மனநிலையில் ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். விட்டு விட்டு பண்ணுறதுனால பவர் கம்மியாகுமா, இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. விட்டு விட்டு பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது, உங்களோட மனநிலை மட்டும்தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தால் தான் பலன் கிடைக்கும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? சோகமாக இருந்தீங்கன்னா அந்த டைம் பிரேக், ஓகே? ஹாப்பியாக திரும்ப உங்களை ஆக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு ஒன் ஹவர் கூட எடுத்துக்கோங்களேன். அப்படி உங்களை ஹாப்பியாக ஆக்கிக்கிட்டு திரும்ப உங்களோட பயிற்சியை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பூஸ்ட். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.